உலகையே உலுக்கிய கும்பகோணம் பள்ளி மாணவர்களின் தீ விபத்து நிகழ்வு 15வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 2004 ஜூலை 16 நடைபெற்ற கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 93 குழந்தைகள் உடல் கருகி பலியாகினர். தமிழக தீ உலுக்கி இந்த விபத்து நடந்து 15 நிறைவடைந்ததை அனுசரிக்கும் விதமாக வரும் 16 குழந்தைகளை இழந்த பெற்றோர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டன. மேலும் இந்நிலையில் ஜூலை 16 குழந்தை பாதுகாப்பு தினமாக அறிவித்து தமிழகத்தில் உள்ள பள்ளிகளை கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்றத்தில் இன்னமும் நடந்து வருகின்ற நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சில பேர் மரணமடைந்து விட்டார்கள். ஆனாலும் இதற்கான உரிய நிவாரணமோ குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையோ இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நாளை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கும்பகோணம் நகரத்து மக்களின் கோரிக்கையை மாநில அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. எனவே கல்வி மயமாகிவிட்ட சூழலில் குழந்தைகள் பலியாயிருக்கின்ற இந்த நாளை கல்வி பாதுகாப்பு தினமாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாகவும் மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும். இது சம்பந்தமான வழக்கு நடைமுறைகளை உடனடியாக முடித்து குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றவர்களுக்கு உரிய நிவாரணத்தை காலத்தோடு செய்ய மத்திய மாநில அரசுகள் முயல வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.